அவரை மிக சுகமாக சென்று கொண்டிருப்பதால் அடுத்ததாக வசோரை வழங்குவதற்காக வாழ்த்துறையை வழங்குவதற்காக நெருடா அவர்களை அழைக்கிறேன். நெருடா மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முத்துநல்லவன் அவர்களுடைய மகன் சே சிநேகிதன் என்ற பெயரிலே வலைப்பூவில் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். இப்போது அவரது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இங்கே உங்களுடன் நின்று கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லணும்னு விரும்புகிறேன். இங்கே பேசணும், ஒன்று நம்ம சுமையா தலைவர் அவருக்கு, இன்னொன்று காளி காலர் அவருக்கு. சொல்லும்போது சங்கமேஸ்வரன் சொல்லும்போது எல்லா சங்கமேஸ்வரனை பற்றி சொல்லும்போது எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்குமே ஒரு கனவு நாயகர்கள் இருப்பாங்க. அவங்க தான் இப்போ இருக்கிற அரவிந்த் சுவாமி, கமலா ரெட்டி தான் சொன்னாங்க. நான் ஒத்துக்கேன், அதை நான் ஒத்துக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு கனவு நாயகர் இருக்கும். ஆனால் எந்த கனவு நாயகன் வந்தாலும் எந்த பொண்ணும் அவன் பின்னாடி போக மாட்டாங்க, அதை நான் நம்புறேன். பட்டசாராயிருக்கீங்க தரைமட்டமாக்குகிறார். காமம் மட்டுமே பிரதானமாய் கொண்ட பெண்களை மட்டும் உலவ விட்டிருக்கிறார்.
இது நான் நண்பர்னு சொன்னேன், அந்த நண்பர் ஐயனார். 2008 நவம்பர் மாதம் வாமு போமு எழுதிய கள்ளி என்னும் நூலுக்கு ஐயனாரின் விமர்சனம் இப்படி ஒரு பார்வையை வச்சிருக்க ஐயனார் எப்படி ஓரிதல் பூ எழுதினார்னு எனக்கு பிரிவு கேட்டு. அதுக்கப்புறம் அவரை பத்தி நான் மறுபடியும் 2008 அப்புறம் என்ன படிக்கிறாரு பாக்குறேன். 2008 அப்புறம் அவர் என்னென்ன புத்தகங்கள் படிச்சிருக்காரு, என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கும்போது, வரிசையா ஒவ்வொரு வருஷமா பார்க்கும்போது, பல மேற்குலக நாடுகளின் திரைப்படங்கள் அவர் பார்த்திருக்காரு. டாப் எக்ஸாட்டிக் மூவிஸ் போட்டோ என்ன வருமோ எல்லாத்தையும் பார்த்திருக்காரு படிச்சேன், அது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் பார்த்திருக்காரு. அதோட பாதிப்பு இந்த புத்தகத்தில் இருக்கிறதா நமக்கு உணர்றேன். ஆனால் கிட்டத்தட்ட 10 வருஷம், 2008 2017 இந்த கதையை எழுதி முடிச்சிருக்காரு. 17 ஜூன் முடிச்சிருக்காரு. ஸோ அந்த 10 வருஷம் அந்த பாதிப்பு இந்த புத்தகத்தில் இருக்கு. ஸோ நான் புதிய வாசகனாக இருக்கிறதுனால நான் எதை படிக்கணும், எந்த புத்தகத்தை தேர்வு செஞ்சு படிக்கணுன்ற ஒரு தெளிய ஒரு பாதை எனக்கு கிடைக்கு. எதை நான் அதிகமாக படிக்கணும், எதை நான் கம்மியாக படிக்கணும், எதை நான் படிக்கவே கூடாது, எந்த பக்கம் நான் போகவே கூடாதுன்ற ஒரு தெளிவு எனக்கு கொடுத்தது. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். 2வது விமர்சனம் இதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இதுவும் நண்பர் ஐயனார் விஷயமா, அதே 2008 எழுதுனது தான். இது கொஞ்சம் கடுமையாக இருந்ததுனால தான் நான் சொல்கிறேன். இது அவரே எழுதுனது, மறுபடியும் சொல்கிறேன், அது அவரே எழுதுனது. யார் என்ன தப்பாக நினச்சிடாது, அட்மின் எழுதுங்க, அது அவர்தான் சொல்லணும். 2வது விமர்சனம், இந்த புத்தகம் வந்துட்டு தலித் அரசியல் பேசிய ஒரு புத்தகம். யார் எழுதுனதுன்னா சோமு எழுதிய புத்தகம் நினைக்கிறேன். சோமு இல்ல, என்ன புத்தகம் பேரு, புத்தகம் பேரு தலி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா விமர்சனம், ஆனா இது ஒரு தலித் அரசியல் பேசிய ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துக்கு தான் எழுதியிருக்கார். இவர் முதல் 5 பக்கங்களில் சொல்லியிருக்கும் அபத்தங்கள் புத்தகத்தை தூக்கி எறிய வைத்தன. ஒருவர் எல்லா வீடுகளிலும் புகுந்து இஷ்டம் போல புணர்ந்து திரிவாராம். எந்த பெண்ணை புணர்கிறாரோ அப்பெண்ணின் கணவன் அவருக்கு சாராயம் வாங்கி தந்து கொடுப்பாராம். தானும் கொஞ்சம் குடித்துக் கொள்வாராம். வீட்டில் மனைவியை புணர்ந்து கொண்டிருக்கையில் கணவன் வீட்டு திணையில் உட்கார்ந்து இருப்பாராம். சபா வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. இந்த மசிராண்டிகள் எந்த கருமத்தையும் எழுதாமல் இருப்பது எல்லாருக்கும் நல்லது. ஒரு புத்தகத்தை 10 பக்கங்கள் மட்டுமே படித்து மிக மோசமாக விமர்சிப்பது வன்முறைதான். என்றாலும் முழுவதையும் படிக்கும் பொறுமை எனக்கு இல்லை. எனக்கு படித்து முடித்த புண்ணிய ஆண்கள் விளக்கினால் என் சிற்றறிவு சமாதானம் அடையும். ஐயனாரின் ஓரிதழ் பூ வாசிக்கும் போது எனக்கு இதே விமர்சனம் தான். பிரபுவோட மொழியில சொல்றா பட்டச்சாராயம் மாதிரி ஆயிட்டான். அப்படியே கொஞ்சமா நீர்த்து போய் ஒரு மாதிரி அப்படியே நீர்த்து போயிட்டுன்னு சொல்றல. அவனுடைய மொழி அப்படியே இருக்கு, அவனுடைய உணர்வுகள் அப்படியே இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு காத்திரமான விமர்சனத்தை யார் மீது வைக்கக்கூடாதுன்னு தீர்மானத்துக்கு வந்துட்டான். இல்லைன்னா நெருடாம யார்கள் வந்து அவனு இந்த விமர்சனத்தை வச்சிருப்பாங்க, எதிர்பார்த்துக்க மாட்டான். அதனால ஏதாவது சில விஷயங்கள் அப்படின்னா பூமரான் மாதிரி நம்ம முன்னாலே திரும்பி வரும், நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். எழுதி வர பிளாக்லயே வச்சிருக்கோம், பிளாக்ல தூக்கிடணும். இப்படிதான் இந்த விமர்சனங்களிலிருந்து தப்பிக்கிறதுக்குண்டான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும். நெருடா உங்களுடைய பார்வைக்கு நன்றி. உங்களுடைய பார்வை மிக சிறப்பான பார்வை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும். நான் கோபிகிருஷ்ணன் என்ன சொல்வாருன்னா பக்தி பரவசத்துக்கும் விஸ்கி பரவசத்துக்கும் வித்தியாசமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். அது அவருடைய பார்வை. அவருடைய கோபிகிருஷ்ணன் வந்து நீங்க தவிர்க்க முடியாத ஒரு தமிழ் எழுத்தாளர்னு சொன்னா எத்தனை பேர் ஒத்துக்கொள்வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தமிழ் எழுத்தாளர்கள் பட்டியலில் கோபிகிருஷ்ணன் இடப்படுத்திருக்கிறார். அவர் நிறைய விஷயங்களை சொல்லி போயிட்டே இருந்திருக்காரு. அந்த டேபிள் டென்னிஸ் கதையை எழுதுறதுக்கு முன்னால அவர் எழுதக்கூடிய அதே விஷயங்கள் இப்போது ஏற்புறையில் அநேகமா ஐயனார் அந்த கதையை தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அதை சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. படிச்சீங்களா? சரி, இவர் எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கிறாரியா? ஆனா வெளியே வந்து தெய்வமா திட்டுறாரு. இவங்க எல்லாம் என்ன எழுதலாம் எழுதிருக்கேன்னு சொல்லி படிக்கிறதும் அதான் படிக்கிறாரு. ரொம்ப தெளிவா இருக்கிறார். அவரை பாராட்டு படிக்கிறாரு. அடுத்ததாக மீண்டும் ஐயனார் மேல